எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சேனைக்கிழங்கு பாக்கெட் ஸ்வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்குங்க. ஸோ இதை உங்களுக்கு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம கொதிக்க விடுறோம் அப்படின்னா, அப்போ தான் அதில் இருக்கிற அந்த சுனைப்பு தன்மை சுனைக்கும். ஸோ அது வந்து போகிறதுக்கு தான் இதை கொதிக்க விடுறோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துக்கோங்க, அது வெந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நல்லா ஸ்மூத்தாக கட் ஆச்சு அப்படின்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4-5 பிரெட் பீசஸ் எடுத்து அதோட ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் சேனைக்கிழங்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 கப் மைதா இல்லை அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், நார்மலாக இருந்தால் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே வேக வச்சு எடுத்திருக்க அந்த சேனைக்கிழங்கை வந்து அந்த ப்ரெட்டில் ஃபோல்ட் பண்ணி, சில டைம் அந்த ப்ரெட் வந்து ஓரத்தில் கட் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கோதுமை பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்து ஓரங்களில் நல்லா அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. ஸோ அப்போனா அது வந்து வெளியே வராது. நீங்கள் கொஞ்சமாக இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, கொஞ்சமாக பண்ணும்போது அது ஒழுங்காக ஒட்டலை. இதே நீங்கள் நிறைய அமௌண்ட்டை வந்து எடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்காக ஒட்டிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்களா, நல்லா ஒட்டிக்குச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து அதோடைய ஓரங்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஹாட் ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர்பான கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு பாக்கெட்ஸ் வீட்லேயே சூப்பர்பா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து டேஸ்ட் பார்க்கலாம், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ இது வந்து கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை வந்து நீங்கள் சாஸ் கூடயோ இல்லை மைனஸ் கூடயோ சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூர் கமெண்ட். அண்ட் உங்களுக்கு எங்கள் சேனலோட வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அப்பியர் ஆகி அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.